ஹலோ, வணக்கம் உறவுகளை. நம்ம என்னை பார்க்கக்கூடியது பிராய்லர் கோழி சாப்பிடுவதால் உடலுக்குள் ஏற்படும் தீமைகளை பற்றி தான். நம் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத உணவு பட்டியலில் ஒன்றான சிக்கன் மலிவான விலையில் அனைத்து இடங்களிலும் எளிதில் மக்களுக்கு கிடைக்கும் வகையில் உள்ளது. மரபணு மாற்றம் ஊசி மூலம் எளிதில் வளர்க்கப்படும் இந்த பிராய்லர் கோழி மனித உடலுக்கு தீமை விளைவிப்பதே ஆகும். இந்த பிராய்லர் கோழி எளிதில் வளர்ச்சி அடைய 12 விதமான வேதிப்பொருட்களை கலந்த உணவு இந்த கோழிக்கு தரப்படுகிறது. எனவே இந்த கோழிகள் 41 நாட்களில் முழு வளர்ச்சியை அடைகின்றன. முழு வளர்ச்சியை எட்டிய இந்த பிராய்லர் கோழிகள் சூரிய ஒளியை தாக்குப்பிடிக்கும் தன்மையற்றவையே. இது நீண்ட நேரம் எழுந்து நிற்கும் திறமை இல்லாதது. எனவே இது அதிகமான நேரங்களில் உட்கார்ந்து தான் இருக்கின்றது. இந்த பிராய்லர் கோழியை தான் நாம் சிக்கன் 65, சிக்கன் தந்தூரி, சிக்கன் ஃப்ரை என அனைத்து வகையான நாக்குக்கு ருசியான உணவாக இந்த பிராய்லர் கோழியை நம்ம சாப்பிடுவதால் மனித எலும்பில் உள்ள சத்துக்கள் முற்றிலும் அழிக்கப்படுகிறது. மிகவும் எளிதில் மஞ்சக்காமாலை நோய், கல்லீரல் செயலிழப்பு என இதனுடைய பாதிப்பு நோய் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இதில் முக்கியமானது ஆண்களுக்கு விந்தணுவில் உயிரணுக்கள் அழிக்கப்படுகிறது. இது முக்கியமான காரணமாகிறது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை, நாட்கள் தள்ளி போவது, சிறு வயதிலே பெண் குழந்தைகள் வயதுக்கு வருவது என அனைத்து விதம் இந்த பிராய்லர் கோழியை உண்பதால் ஆண்களுக்கு 6-pack பதிலாக எளிதில் சிங்கிள் பேக் தருவதில் முக்கிய காரணமாக இருக்கிறது. இதனுடைய முட்டை மனித உடலுக்குள் உள் உறுப்புகளை அவற்றால் ஏன்ற அளவிற்கு கெடுதலை தருகிறது. மேலும் இந்த பிரச்சனையை பார்த்து கொள்ளலாம் என்று சிக்கன் சாப்பிடுவர்களுக்கு அவ்வளவு எளிதில் இதன் பிரச்சனையை விட்டு பிரிவதில்லை. இதன் தீமைகளே அதிகம் உள்ளது. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும். வணக்கம்.